இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நாளை நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் திமுக பங்கேற்காது என அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அழைப்புதழில் திமுகவினரின் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், திமுகவை தாக்கி பேசுவதற்காகவே அரசு பணத்தில் விழா நடத்துவதாக விமர்சித்தார். நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், ஏனென்று கேட்டால் அந்த நாகரிகத்தோடு அவர்கள் அந்த விழாவை எடுக்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குவதற்காக அரசு பணத்திலே இப்படி விழாக்களை எடுக்கிறார்கள். ஜிஎஸ்டிக்குள் பெட்ரோல் டீசல் விலையை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், மாநில அரசும் வாட் வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்தந்த மாநில அரசு வாட் வரியை குறைக்கிறது, அதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று மறுபடியும் தான் கேட்டுக்கொள்கிறார். தமிழக கேரள எல்லையில் மாவோயிஸ்ட் அமைப்பு துவங்கப்பட்டதை நினைவு கூறும் விதமாக கோவை நகரில் போஸ்டர் ஒட்டப்பட்டது. குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தமிழக கேரள எல்லையோரங்களில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருந்து வரும் சூழலில் கோவை சிங்காநல்லூர் காமராஜர் சாலையில் மாவோயிஸ்ட் அமைப்பு சார்பில் கைகளால் எழுதப்பட்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. மாவோயிஸ்ட் அமைப்பினரே இந்த போஸ்டர்களை ஒட்டினார்களா அல்லது ஆதரவாளர்கள் ஒட்டினார்களா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த மற்றும் படுகாயமடைந்தவர்களின் குடும்பத்தாருக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என தூத்துக்குடி திமுக எம்எல்ஏ கீதா ஜெயவன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி தமிழக அரசு கண்டுகொள்வதில்லை என விமர்சித்தார். பாதிக்கப்பட்ட 19 பேரின் குடும்பங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வேலை வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஊழல் கொடிக்கட்டு பரப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சி மத்திய குழு உறுப்பினர் வாசுகி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வாசுகி, முதலமைச்சர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதே ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகளுடைய கைப்பாவையாக காவல்துறை நடந்து கொள்வதாகவும் விமர்சித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 4000 கிலோ எடையுள்ள குட்கா போதைப் பொருட்களுடன் லாரி ஒன்று சிக்கியது. மேட்டூர் அருகே வெள்ளாளப்பட்டியில் சிவக்குமார் என்பவர் தனது வீட்டருகே குட்காவுடன் லாரியை நிறுத்தி வைத்திருந்தார். தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று வாகனத்தை சோதனை செய்தபோது 4.5 டன் எடையில் 150 மூட்டைகளில் இருந்த குட்கா கைப்பற்றப்பட்டது. அதன் மதிப்பு 22,50,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். தலைமறைவான லாரி ஓட்டுநர் சிவக்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மீனவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை இலங்கை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் ராமநாதபுரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்களது விசை படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் நேற்று படகின் உரிமையாளர்கள் ஆஜராகினர். இதையடுத்து அக்டோபர் 3 விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கையிலிருந்து மதுரை வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து மத்திய சுங்க இலாக்கா வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பயணிகளை பரிசோதித்தனர். அப்போது இலங்கையைச் சேர்ந்த உசைன் அசுரு என்பவரிடமிருந்து 700 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டிகள் கைப்பற்றப்பட்டன. தங்கக்கட்டிகளின் மதிப்பு 21,34,000 ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உசைன் அசுருவை கைது செய்து அவரிடம் விசாரித்து வருகின்றனர். கோவை அருகே வனப்பகுதியில் யானை தாக்கி 2 உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் காக்கா சாவடி அருகே ஐயம்பதி வனப்பகுதியில் அழுகிய நிலையில் 2 உடல்கள் கிடந்தன. வனத்துறை விசாரணையில் இருவரும் ஐயம்பதி பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளையங்கிரி மற்றும் ஐயப்பன் என தெரிய வந்தது. இருவரும் 15 முன் யானை தாக்கி உயிரிழந்ததும் தெரிய வந்தது. இருவரும் எதற்காக வனப்பகுதிக்கு சென்றனர், எப்படி யானை தாக்கியது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக சரத்பவார் கருத்து கூறியதைத் தொடர்ந்து
தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தாரிக் அன்வர் தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஃபேல் ஒப்பந்தத்தில் எந்த ஊழலும் நடைபெற்றதாக தெரியவில்லை என்று சரத்பவார் கூறியிருந்தார். சரத்பவாரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி மற்றும் எம்பி பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டதாக தாரிக் அன்வர் கூறியுள்ளார். ஆங்கிலேய மனப்பான்மை என்பது ஒருவித நோய் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், தான் ஆங்கில மொழிக்கு எதிரானவன் இல்லை எனவும், ஆனால் ஆங்கிலேய மனப்பான்மை கொண்டிருப்பது ஒருவித நோய் எனவும் கூறினார். அதேபோன்று குட் மார்னிங், குட் ஈவினிங் என்பது போன்ற ஆங்கில சொற்களை கூறி மக்களை வரவேற்காமல் நமஸ்காரம் என்று அழைக்குமாறும் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். பாஜகவில் இணைந்தால் 30 கோடி ரூபாயுடன் அமைச்சர் பதவி தருவதாக அக்கட்சியினர் பேரம் பேசி வருவதாக கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் லட்சுமி ஹெப்பால்கர் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று பெலகாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதசார்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கத்தில் பாஜகவினர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதனை பதிவு செய்து தங்கள் தலைமையிடம் அனுப்பியுள்ளதாகவும் கூறியுள்ளார். எந்த சூழலிலும் தான் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாபில் திருமணமான பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூடுதல் ஐஜி ரந்தீப் சிங்கை போலீசார் கைது செய்துள்ளனர். அமிர்தசரஸ் நகரை சேர்ந்த அந்த 26 வயது பெண் சட்டக்கல்வி பயின்று வந்துள்ளார். அந்த பெண்ணின் தாயார் ரந்தீப் சிங்கிற்கு அறிமுகமானவர். இந்நிலையில் ரந்தீப் சிங் துப்பாக்கியை காட்டி மிரட்டி தன்னை இருமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்த காவல்துறையினர் கூடுதல் ஐஜியை கைது செய்தனர். பேஸ்புக் நிறுவனம் அதன் 5 கோடி பயன்பாட்டாளர்களின் தகவல்கள் ஹேக்கர்களால் திருடப்பட்டிருக்கக்கூடும் என்ற அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டுள்ளது. அந்நிறுவனத்தின் வலைப்பூவில் நேற்று வெளியிடப்பட்ட தகவலில் கடந்த செப்டம்பர் 16 தேதியிலிருந்து பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்ததை பொறியாளர்கள் ஆராய்ந்தபோது இது தெரிய வந்ததாக பேஸ்புக் நிறுவனர் மார்க் சக்கர்பெர்க் அறிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகள் தானாக லாக் அவுட் ஆகியிருக்கும் என்றும் மீண்டும் அவர்கள் லாகின் செய்ய வேண்டும் என்றும் பேஸ்புக் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன எல்லையான காசாவில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி 14 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். காசாவில் நிகழ்ந்து வரும் வன்முறை தொடர்கதையானதை அடுத்து நேற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் மற்றும் பாலஸ்தீன போராளிகள் இடையே தாக்குதல் நடைபெற்றது. இதில் இஸ்ரேல் படையினர் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி 3 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் தற்போது வரை 140 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.